அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். காவல் ஆணையர் மாற்றம் ஏன், புதிய ஆணையர் யார்? சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக கூடுதல் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கார். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து ட்ரைனிங் காலேஜ் உடைய டிஜிபியாக தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அதே போல சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சனும் தற்பொழுது பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். ஆம்ஸ்ட்ராங், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கார். புதிய ஆணையராக அருண் ஐபிஎஸ் சட்ட ஒழுங்குடைய கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த உத்தரவை தமிழக அரசு தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. சந்தீப் ராய் ரத்தோர் கடந்த ஓராண்டாக சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த நிலையில் தற்பொழுது சட்ட ஒழுங்கு, அதாவது உளவுத்துறை எச்சரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னர் இந்த மாற்றமானது நடந்திருக்கிறது. புதிய கமிஷனராக அருண் ஐபிஎஸ் நாளைய தினம் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக அருண் இருந்த நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கார். அதே போல கூடுதல் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக டேவிட்சனும் தற்பொழுது அந்த பொறுப்புக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். பாலா கோகுல், நீங்க குறிப்பிட்டது போல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விவகாரம், மிக குறிப்பா எதிர்கட்சிகளினுடைய தொடர் குற்றச்சாட்டுகள், காவல்துறை உரிய நடவடிக்கை அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்ற விமர்சனங்களுக்கு எதிர்வினையாக இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருடைய வீட்டின் அருகே கொலை செய்யப்பட்ட பிறகு சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சியில் முன்வைத்தார்கள், பல்வேறு தலைவர்களும் முன்வைத்தார்கள். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வப் பந்தை உள்ளிட்டோரும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், கூடுதல் பாதுகாப்பு வழங்கி நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். தொடர்ந்து இந்த அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாநகர காவல் ஆணையராக இருக்கிறவர் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கார். அருண் ஐபிஎஸ் புதிய கமிஷனராக பொறுப்பேற்கிறார். இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்கள் வந்த நிலையில தமிழக அரசு தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. பாலா, சென்னை புதிய காவல் ஆணையராக தற்போது அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோகுல், சமீபத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அருணுக்கும் கூடுதல் பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டது. அந்த மாற்றத்தினுடைய தொடர்ச்சியாக தற்போது காவல் ஆணையராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் பொறுப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி 65 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. குறிப்பாக அப்போதும் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் மதுவிலக்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டார். அதே போல கள்ளக்குறிச்சியுடைய சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கும் அப்போது கூடுதல் மதுவிலக்கு கூடுதல் டிஜிபியாக அருண் ஐபிஎஸ்க்கு கூடுதல் பொறுப்பு அப்பொழுது வழங்கப்பட்டது. தற்பொழுது சென்னை மாநகரத்திலேயே இது போன்ற ஒரு சட்ட ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இந்த கொலை பார்க்கப்பட்டது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டின் அருகேயே மாலை நேரத்துல ஒரு 7 பேர் கொண்ட கும்பலால் துணிகரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அவருக்கு பதிலாக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாகவும் மதுவிலக்குடைய கூடுதல் டிஜிபியாகவும் இருந்த அருண் ஐபிஎஸ் மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்கிறார். அருண் ஐபிஎஸ் ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையத்துல கூடுதல் ஆணையராக பணியாற்றிருக்கார், சட்ட ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்திருக்கிறார். அதே போல போக்குவரத்து கூடுதல் ஆணையராக இருந்திருக்கார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அபிநயா, ஓவர் டு யூ.
நன்றி பாலவேல். சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்ப இந்த மாற்றம் வந்து எந்த அளவிற்கு அவசியமான ஒண்ணு அப்படின்னு பாக்கணுமா, அல்லது விமர்சனங்களுக்கு பதிலாக இந்த மாற்றத்தை அரசு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்கணுமா? இல்ல, நிச்சயமா இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு மர்டர் நடக்கும்போது, அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது கமிஷனர் தான், போலீஸ் கமிஷனர் தான். அதுவும் குறிப்பாக வந்து ரவுடிகள் வந்து சிட்டிக்குள்ளாலேயே வித் இம்பியூனிட்டி வந்து ஒருத்தரை போட முடியும்னு வந்து விட்டால் நிச்சயமாக அது வந்து சிட்டியினுடைய லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும். எப்படி கள்ளக்குறிச்சி அந்த விஷச்சாராயங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு நலிந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில் என்று காமிக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான, அதாவது ஒரு 7 மணி அளவில் வந்து இந்த மாதிரியான ஒரு மர்டர் நடக்கும்போது, இப்ப நமக்கு பல விஷயங்களில் வந்து ஏர்லி மார்னிங் அவர்ஸ் நடக்கலாம், அதே மாதிரி நடுராஜாமங்களெல்லாம் நடந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஒரு ஈவினிங் சமயத்துல இல்லை என்றால் பட்டாப்பகல்ல வந்து ஒரு கொலை நடக்கும் போது, அதுவும் ஒரு அரசியல் ஆபரேட்டிவ், அவர் ரவுடியா இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை என்றால் கட்ட பஞ்சாயத்து பண்றவர்கள் இருக்கலாம், ஏறத்தாலும் அனைத்து அரசியல்வாதிகளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நபரை வந்து குறிவைத்து தாக்கும் போது அவரை கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க, வேற ஒன்னும் ஏதோ அடிச்சு போட்டு போறதுக்கு வரல. அப்படி இருக்கும்போது அந்த எந்த அளவுக்கு தைரியம் வருது ஒரு ரவுடி கும்பலுக்கு வந்து சென்னையில வந்து அடித்து விட்டால் இங்க ஒன்னும் நடக்க முடியாது, இவர்கள் யாரும் போலீஸ்காரர்கள் ஒன்னும் செய்ய முடியாத இடத்துல இருக்கிறார்கள் என்ற அந்த துணிச்சல் வருது இல்லையா, அதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக, அதாவது ஒரு உதாரணம், முன்னுதாரணம் பண்ண வேண்டியது ஒரு போலீஸ் கமிஷனர் மாற்றப்படுகிறார். ஏனென்றால் அங்கிருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். இது என்ன பலரும் கூறுவார்கள், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, போலீஸ்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு வீரமணி என்கவுண்டர்ல போடுற மாதிரி சிட்டியில் இருக்கிற குண்டாக்கள் எல்லாம் என்கவுண்டர்ல போடணுமா என்ற கேள்வி நிச்சயமா எழும். நான் அதை குறிப்பிடவில்லை. ரவுடிகளுக்கு எங்கிருந்து, அவங்களுக்கு எப்படி இந்த கூலிப்படைகளை வந்து தயார்படுத்த எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு ஒரு மணி ஃபுளோ இருக்கு, சப்ளை இருக்கு, அந்த மணி ஃபுளோவை சப்ளையை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணும். அந்த அது முக்கியமாக தான், அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெட்டை, அது கஞ்சாவானாலும் சரி கள்ளச்சாராயமானாலும் சரி, அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த ரவுடிகளினுடைய அந்த வீரியம் குறைந்து விடும். அதைத்தான் ஒரு போலீஸ் அமைப்பு செய்ய வேண்டும். அதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமிஷனர்கிட்ட இருந்தா வர வேண்டும். கமிஷனர் வந்து அது வார வாரம் ரிவ்யூ நடத்த வேண்டும். அதுவும் ஆர்கனைஸ்ட் கிரைம் யூனிட்டோட ரிவ்யூ நடத்த வேண்டும். குறிப்பாக வந்து வடசென்னையில வந்து நம்ம எப்பவும் ஏதோ ஒரு 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 கிளிஷே மாதிரி ஆயிடுச்சு, வடசென்னையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று. அப்ப வடசென்னையை குறிவைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு டீமை வந்து அவர்கள் வந்து அந்த வேலையில் ஈடுபடுத்த வேண்டும். அது வந்து கமிஷனர் தவறிவிட்டார் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது மிக மிக தேவையான ஒரு நடவடிக்கை, கரெக்டான நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். இப்போ ஆணையருடைய செயல்பாடுகளில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் சார்ந்த விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ இது போன்ற பெரிய சம்பவங்கள் நிகழும் போது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம், அதே போன்று இந்த சம்பவங்களுக்கான உண்மை என்னவாக நடந்திருக்கிறது என்பது குறித்த ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம், இதெல்லாமுமே அவசியமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து இவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் நான் பார்க்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் ஆபீசர்ஸ் இருக்கார்களே, யாரு களப்பணி ஆற்றுகின்ற அந்த அதிகாரிகளை வந்து ஏறத்தால ஒரு பலியாடுகள் மாதிரி ஆக்கி போடுகிறார்கள் என்றால்தான் அந்த சமீப கால நிகழ்வு நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது ஒரு தலைவனாக இருந்தால் அந்த தலைவன் வந்து அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பேற்று என்னால் தான் இந்த விஷயம் நடந்தது என்று அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று அவர் விலகி விட வேண்டும். இட் இஸ் எ டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ் கமிஷனர். அதே மாதிரி அந்த சாராய மரணங்கள் வந்து ஏடிஜிபி லார்ட் ஆர்டருடைய டிஜிபியினுடைய ஒரு ஃபெயிலியராக தான் அவர்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சமீப காலத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் யாரும் வந்து அந்த ஸ்பாட்டுக்கும் போறதில்லை. அவர்கள் வந்து ஏடிஜிபி லார்ட் ஆர்டர் போயிருந்தார் கள்ளக்குறிச்சிக்கு, ஆனால் டிஜிபி ஸ்பாட்டுக்கு போகவில்லை. அப்போ யாருமே வந்து அதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் யாரு களப்பணி ஆட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல இந்த பழியை போடுகிறார்கள். குறிப்பாக இந்த கேஸ்ல வந்து அசராகாருக்கு மேலே வந்து அந்த பழியை போட வந்து முனைந்து கொண்டிருந்தார்கள் என்றதான் எனக்கு வருகின்ற தகவலா இருக்கிறது. அதே மாதிரி அங்க லோக்கல் போலீஸ் லோக்கல் எஸ்பியை வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து அவர்களை மட்டும் குறிவைத்து அவர்களை மட்டும் மாற்றுவது, அவர்களை மட்டும் சஸ்பென்ஷன்ல வைக்கிறது வந்து நிச்சயமாக அது நியாயம் கிடையாது, நீதியும் கிடையாது. நிச்சயமாக அது வந்து உண்மைக்கு புறமான விஷயமாகத்தான் இருக்கும். அதிலும் ஒரு ஒரு ஹைரார்க்கியில் இருக்கு இல்லையா, அந்த ஹைரார்க்கியில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் நிச்சயமாக அதற்கு வந்து
அவர்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் வந்து மாற்ற வேண்டும், கூண்டோட மாற்ற வேண்டும். There should be fear. அது போலீஸ் என்ற அந்த ஒரு யூனிஃபார்முக்கு ஒன்னு ஃபியர் வேணும், ஒன்னு. ரெண்டாவதாக இந்த போலீஸ்காரர்களுக்கும் அரசியல் அதிகாரம் படைத்த முதலமைச்சர்களுக்கு இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த கேபினெட்டுக்கு ஃபியர் வேணும். இது ரெண்டும் இப்போது இல்லாத ஒரு நிலையில் தான் நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளுடைய இந்த மாற்றம் மூலமா மட்டுமே இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்துடுமா, அல்லது அதிகாரிகள் மேல இந்த பிரச்சனைகள் சார்ந்த விஷயம் அல்லது பொறுப்பு என்பது அவர்கள் மேல விதிக்கப்படுது அப்படின்னு பாக்கணுமா? நிச்சயமாக ஓரளவுக்கு திணிக்கப்படுவதாகத்தான் பார்க்க வேண்டும். 2021 முக ஸ்டாலின் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு செல்வந்தர் கூட இங்க கைது பண்ணப்படவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அந்த செஹ்மத் கிளப் என்ற அந்த கிளப் இருந்தது இல்லையா, அந்த கிளப் அதுல வந்து ஒரு அதனுடைய ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் நடக்கிறது, அதுல வந்து சில நபர்கள் வந்து மரணம் அடைகிறார்கள், இன்ஜூர் ஆகிறார்கள். அதற்கு வந்து அதனுடைய ஓனரை கூட கைது பண்ணவில்லை. 2021 இருந்து திமுக அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு மோசமான ரெக்கார்டாக இருக்கிறது. அதாவது ஒரு அரசியல்வாதி இதுதான் செய்ய வேண்டும், அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதி வந்து போலீஸினுடைய அந்த சாதாரண சாதாரண வேலைகளில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது என்ற அந்த பிரின்சிபலே மாறிவிட்டது. அது ஒரு வேலை வந்து 10 வருட காலமாக ஒரு மெத்தன போக்காக கூட இருக்கலாம், அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். ஆனால் அதை வந்து செய்ய வேண்டிய அந்த பொறுப்பும் அந்த கடமையும் வந்து திமுக அரசாங்கத்துக்கு இருந்தது இருக்கிறது. அது இன்னும் சரி செய்யவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதை நாம் அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த கொலைகளும் இந்த கள்ளச்சாரணை மரணங்களும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பெரிய இது முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்து மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு அந்த பணிகளில் யாரெல்லாம் வந்து ஐடென்டிஃபைடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்களோ அந்த அதிகாரியை மட்டும்தான் நியமிக்க வேண்டும். அப்புறம் அதன் செகண்டாக அவர்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க வேண்டும். இப்போ கூட பல மாவட்டங்கள் இருக்கிற எஸ்பிக்கள் வந்து முக்கியமான நபர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மறுக்கிறார்கள், பயப்படுகிறார்கள் என்ற தகவல் வந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது எதனால்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பல அரசியல் ஃபங்க்ஷனரிஸ்னுடைய அந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ்னால தான் வருகிறது. இதை தடுக்க வேண்டியது முதலமைச்சரினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய இடம் மாற்றம் என்பது தற்போது நிகழ்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதன் நீட்சியாக இந்த இடம் மாற்றம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர் தற்போது போலீஸ் அகாடமி அதனுடைய டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அருண் IPS சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ADGP அதாவது போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுடைய ADGPயாக இருந்த டேவிட்சன் தேவா சிர்வாதம் தற்போது லாண்ட் ஆர்டருடைய ADGPயாக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த 3 அதிகாரிகளுடைய இடமாற்றம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிகாரிகளுடைய இந்த செயல்பாடுகள் சார்ந்த நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதை முக்கிய நகர் மூலமாக அடுத்த கட்டமாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு அச்சத்தை அதிகாரிகள் மத்தியில் இது ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தையும் அவர் பகிர்ந்திருந்ததை நாம் பார்த்தோம். அந்த வகையில் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தின் போதும் அதில் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மாவட்ட ஆட்சியர் அது சார்ந்த கருத்துக்கள் மாற்றி தெரிவிக்கப்பட்டது என்ற அந்த விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் பெருமளவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அந்த அதிகாரிகளும் அந்த மாவட்டத்தினுடைய SP மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இங்கு சென்னையில் நிகழ்ந்த இந்த கொலையினுடைய தொடர்ச்சியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் ஒரு முக்கியமான தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கையாக நாம் பார்க்கலாம். அதே போன்று முதலமைச்சர் முக ஸ்டாலினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த இந்த துறையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த பணியிட மாற்றம் என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை காவல்துறைக்குள்ளாக ஏற்படுத்த வாய்ப்புள்ளது? நிச்சயமாக, அதாவது சென்னை மாநகரத்துல இது போன்ற ஒரு பெரிய அளவிலான கொலை நடந்திருப்பது, பல்வேறு விமர்சனங்கள் எழுத்துள்ள நிலையில் காவல்துறையில இது போன்ற ஒரு மாற்றம் இருக்கும் என்ற ஒரு கருத்து ஏற்கனவேப்பட்டது. குறிப்பாக காவல் ஆணையர் முதல் அதற்கு அடுத்த கொஞ்சம் சரகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் மீதும் இது போன்ற நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். சந்தீப் ராய் ரத்தோர் தற்பொழுது அங்கிருந்து மாற்றப்பட்டு காவல்துறை பயிற்சி மையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கார். அருண் IPS கூடுதல் சட்ட ஒழுங்கு டிஜிபி இருந்த அருண் IPS சென்னை மாநகர காவல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே அதாவது கொலை குறித்து பல்வேறு
விமர்சனங்கள் வந்தது. சென்னை மாநகர காவலாளர் சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக பத்திரிகையாளர் சந்தித்து இந்த கொலை குறித்து விளக்கம் அளித்தார். அதே போல ரவுடிகள் நடவடிக்கைகள் குறித்து ஒரு விளக்கம் அளித்தார். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள், எத்தனை ரவுடிகள் அதில் குண்டத்தப்பு திட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் பல்வேறு புள்ளி விவரத்தோடு அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் இதில் ஒரு மாலை நேரத்துல ஒரு அரசியல் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இணைப்பிலேயே இருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையரை பணியிடை மாற்றம் செய்திருப்பதன் மூலமாக என்ன செய்தியை தமிழ்நாடு அரசு சொல்ல விரும்புகிறது திரு கார்த்திகை செல்வன்? அபிநயா, இது முக்கியமான ஒரு டிரான்ஸ்பர் தான், எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இது. தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்ல, அது வந்து ஒரு பெரிய சம்பவங்களாக இருக்கிறது, உடனடி நடவடிக்கை இருக்கு. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அதே போல பெரிய அளவுக்கு இறப்புகளை பார்த்தது அந்த விஷச்சாராய சாவுகள், கள்ளச்சாராய சாவுகள், மரணங்கள்ல. அதே போல இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அப்படிங்கிறதும் இதுல வந்து பல்வேறு வியூகங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க, இதெல்லாம் கடந்து இந்த சம்பவத்திற்கு உடனடியாக ஒரு பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் உறுதியா இருந்திருக்காரு. நேரடியாக இது நாம் அறிந்த வரைக்கும் மூத்த அதிகாரிகள், முதலமைச்சருடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது அமைச்சர் பெருமக்கள் அப்படின்னு பலருக்குமே இந்த செய்திங்கிறது ஊடகங்கள் வாயிலாக தெரியக்கூடிய செய்தியா தான் மாறி இருக்கு இந்த நடவடிக்கை என்பது. நேற்று இரவு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரோடு தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நேரடியாக அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவு இது அப்படிங்கறதுதான் போலீஸ் காவல்துறை அல்லது அவரோடு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படியா, இதுவரைக்கும் ஒரு கமிஷனர் அளவுல நடக்கக்கூடிய டிரான்ஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ்ல நடக்கும். இந்த சம்பவத்திலும் கூட அதுதான் எடுக்கப்பட்டிருக்கு. நேரடியாக முதலமைச்சருடைய உள்துறை அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை என்பதோடு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இதுல இருந்தும் நேரடியா இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வெறும் இடமாற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு இந்த படுகொலை அது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்க அவங்க கமிஷனர் தலைமையில இருக்கக்கூடிய காவல்துறை சரியா கவனிக்கலங்கிற இடத்துல இருந்து அதிரடியான ஒரு முடிவு அப்படின்னா இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். ஓராண்டுதான் ஆகுது, பொதுவா ஒரு காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் வரைக்கும் இருப்பாங்க ஒரு படியில. திரு சந்தீப் ராய் ரத்தோர் பணிகளை சேர்ந்து 1 ஆண்டுதான் ஆகுது. ஏற்கனவே கமிஷனர் அந்த சங்கர் ஜிவால் டிஜிபியா ப்ரமோட் ஆன பிறகு அந்த இடத்துலதான் சந்தீப் ராய் ரத்தோரை நியமிச்சாங்க. இப்போ வந்து உடனே இந்த 1 ஆண்டுலயே மாற்றம் செய்யப்பட்டு அவரை வந்து ட்ரெய்னிங் ஏடிஜிபியா அவரை நியமிச்சிருக்கிறாங்க, காவல்துறை பயிற்சி மைய துணை இயக்குனர் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ரிலேட்டிவ்லி ரொம்ப லெசர் போஸ்ட், அதுக்கு வந்து ஒரு இன்சிக்னிபிகன்ட் போஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பணியிடம் தான் ஒரு முக்கியமானது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளாக 4 விஷயங்களை பார்ப்பாங்க. டிஜிபி முக்கியமா, அதுதான் காவல்துறையினுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அதுக்கு பிறகு டிஜிபி ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் போஸ்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே போல உளவுத்துறையினுடைய தலைவர் பொறுப்பு, அதுக்கு பிறகு சென்னை மாநகர காவல் ஆணையர். இந்த 4 பொறுப்புகளுக்கு வருவதுதான் ஐபிஎஸ் அதிகாரிகள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த பொறுப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல இருந்து சந்தீப் ராய் ரத்தோர் இப்ப வந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரே நேற்றுக்கு அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு உடனடியாக காலையில இந்த முடிவு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கான உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அருண் ஏடிஜிபி ஏற்கனவே லாண்ட் ஆர்டர் பார்த்துட்டு இருந்தவர் தான் இப்போ கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அருண் ஏற்கனவே மவுண்ட் டிசியா இருந்திருக்கிறார் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். திரு ஜாங்கிட்ட அடிஷனல் கமிஷனரா இருந்த காலகட்டங்கள்ல லத்திகா சரண் இருந்த போது இங்க மவுண்டோட டிசியா இருந்தாரு. அதுக்கு பிறகு டிராபிக்ல அடிஷனல் கமிஷனரா இருந்திருக்கிறாரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவம் என்பதாக இருக்கும். அதே போல திரு டேவிட்சனுடைய நியமனமும் இங்க கவனிக்கக்கூடியதா இருக்கும். டேவிட்சன் இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் வந்து ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸா இருந்தாரு. உளவுத்துறையுடைய தலைவராக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது திமுக அரசு வந்தபோது நியமிக்கப்பட்டவர் உளவுத்துறை தலைவராக இருந்த ஏடிஜிபி டேவிட்சன். அதுக்கு பிறகு அவர் வந்து தலைமையிட அதாவது
ஹெட்வார்டர்ஸ் ஏடிஜிபியாக பதவி, ஹெட்வார்டர்ஸ் ஏடிஜிபி பிளஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தாரு. அங்கிருந்து இப்ப அவர் கூடுதல் பொறுப்பாக தான் ட்ரைனிங் இருந்தது. ட்ரைனிங் தான் இப்போ சந்தீப் ராய் ரத்தோருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்குக்கான லாண்ட் ஆர்டர், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே டேவிட்சன் பல ரேஞ்சில் சட்டம் ஒழுங்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. எஸ்பியா இருந்த காலத்துல கடலூரோட எஸ்பி அப்படிங்கிற இடத்துல இருந்து பல மாவட்டங்களில் பணியாற்றி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கோயம்புத்தூரோட கமிஷனர், மதுரை கமிஷனர், இதெல்லாமே சட்டம் ஒழுங்கு சார்ந்த பொறுப்புகளாக தான் இருந்தது. அதே போல மேற்கு மண்டல ஐஜி அப்படின்னு பல பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பணி. எனவே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா. எல்லா எஸ்பிஸோட, மாவட்ட எஸ்பிஸோட டிஜிபி இருந்தாலும் டிஜிபி எல்லா பணிகளையும் பார்ப்பாரு. சட்டம் ஒழுங்கு இருக்கும், உளவுத்துறை பணிகள், அதே போல மற்ற விஷயங்கள்னு எல்லாமே கோஆர்டினேட்டட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் இந்த ஏடிஜிபி தான் நேரடியா மாவட்ட எஸ்பிஸோட, ரேஞ்ச் டிஐஜிஸோட, ஐஜிஸோட தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை பார்க்கணும். இது ஒரு கீ போஸ்ட். இப்ப இரண்டு முக்கியமான பொறுப்புகளுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. டேவிட்சன் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல மதுரை சென்னையினுடைய கமிஷனர் அருண் ஏற்கனவே ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரா இருந்தவர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எந்த விதமான பாரபட்சம் அல்லது எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் இனிமே நடவடிக்கை இருக்கும். அது நேரடியா முதலமைச்சருடைய முடிவாகவும் இது இருக்கு அப்படிங்கறத அதுல வரக்கூடிய செய்தியா இருக்கிறது. வேறு யாரோடும் அவர் கலந்து ஆலோசித்ததாக தெரியவில்லை. மூத்த அமைச்சர்கள் பலருக்குமே கூட இது ஒரு செய்தியாகத்தான் இருந்தது. முக்கியமான அதிகாரிகள் அந்த அளவுல அது அவரே எடுத்த நேரடி முடிவு என்பதாக தகவல்கள் இருக்கு. ஏற்கனவே முதல் முறையா ஒரு மாவட்ட எஸ்பி, அதுவும் ஒரு பெரிய சம்பவம், கள்ளக்குறிச்சி மரணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த அல்லது காவல்துறையில மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு இடம். அதுல ஒரு முதல் முறையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. மாவட்ட ஆட்சியர், அது போல அந்த மாவட்டத்துடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் கொண்டோடு மாற்றப்பட்டது, சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, அந்த கலால் பிரிவுல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் கடும் நடவடிக்கைகள் வேணும் அப்படிங்கிற எதிர்கட்சிகள் மற்றவங்க எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோங்கிறதுதான் முதலமைச்சர் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிற அம்சம். அதனுடைய தொடக்க புள்ளி அப்படிங்கிறதாக இந்த மாறுதல்களை பார்க்க முடியுது அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமா ஒரு சிக்னிபிகண்ட் சேஞ்சஸ் தான். சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியான புகார்களை, குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நேரத்துல முதலமைச்சர் அந்த துறையில முக்கியமான இரண்டு போஸ்டிங்ஸ்ல இப்போ இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓராண்டுதான் ஆகி இருக்கிறது திரு சந்தீப் ராய் ரத்தோருக்கு. ஆனாலும் அங்கிருந்து உடனடியாக அவர் விடுவிக்கப்பட்டு ஒரு இன்சிக்னிபிகண்டான ஒரு பொசிஷனுக்கு நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமான ஒரு மெசேஜும் கூட அதை சொல்ல முடியும். இதுல அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கூடிய செய்தியாகவும் இருக்கு. அப்படியா பொறுப்பிலிருந்து தவறினால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதைத்தான் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை மூலமாக உணர்த்துகிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். விவரங்களுக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.